ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சி மகா பெரியவர் தமிழகம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டிருந்தார். ஆடி அமாவாசை புண்ணிய காலம் நெருங்குவதையொட்டி வேதாரண்யத்தில் ஸ்நானம் செய்ய முடிவு செய்தார். அதற்கு தக்கபடி தனது யாத்திரையை அமைத்து கொண்டார் சுவாமிகள். ஸ்ரீராமபிரான் காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார், செயல்பட மாட்டார் என்பது மகான்களும் அப்படித்தான். வெட்டி பேச்சுகளும் வீண் செயல்களும் அவர்களிடம் இருக்காது. யாத்திரையின் போது வழியில் உள்ள சில ஊர்களில் முகாமிட்டு தங்கி பூஜைகளை முடித்து கொண்டு பிறகு பயணத்தை தொடர்ந்தார் சுவாமிகள். இப்படி ஓர் ஊரில் முகாமிட்டிருந்த போது அங்கு பசியால் வாடிய நிலையில் ஒருவர் வந்தார். அவரை கண்டதும் மடத்து மேனேஜரை அழைத்து, சுவாமிகள் இவருக்கு ஆகாரம் கொடு, அப்படியே நல்ல வேட்டி துண்டு கொடு என்றார். மேனேஜரும் அப்படியே செய்தார். பிறகு பெரியவாளிடம் வந்து தங்களின் உத்தரவுபடி உணவும் உடையும் கொடுத்தாச்சு, அவரை அனுப்பிவிடலாமா என்று கேட்டார். உடனே பெரியவாள், மடத்துக்கு முக்கிய பிரமுகர்கள் வந்தால் அவர்களை எப்படி கவனிப்பீர்களோ அதே போன்று இவரையும் கவனியுங்கள், ராஜோபச்சாரம் செய்யுங்கள் என்றார். மேனேஜருக்கு குழப்பம். இருப்பினும் பெரியவாளின் உத்தரவுபடி யாத்திரையில் புதிய நபரும் உடன் வந்தார். தினமும் மேனேஜரிடம், அவருக்கு சாதம் போட்டியா, அவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறாயா என்று விசாரித்து கொண்டே இருந்தார் சுவாமிகள். அந்த புதிய ஆசாமி திடீரென்று மது அருந்துவிட்டு வந்தார். கடவுளை திட்டினார். மடத்து ஊழியர்களை கண்டபடி ஏசினார். தனக்கு உணவு மற்றும் உடைதந்து ஆதரித்த பெரியவாளையும் இஷ்டத்துக்கு திட்டி தீர்த்தார். இதை கண்டு பொறுமை இழந்த மேனேஜர் ஓடோடி வந்து பெரியவாளிடம் விவரம் முழுவதும் சொன்னார். அந்த ஆசாமியை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினார். இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் பெரியவாள். இம்மி அளவு கூட அந்த ஆசாமி மீது கோபமே வரவில்லை சுவாமிகளுக்கு. சுவாமி, அந்த ஆசாமியை அனுப்பிவிடட்டுமா என்று மீண்டும் கேட்டார் மேனேஜர். ஆனால் பெரியவாள் மறுத்துவிட்டார். ஆடி அமாவாசை இந்த நாளில் காஞ்சி மகா பெரியவா வேதாரண்யத்தில் சமுத்திரசாரம் செய்யப் போகிறார் என்று தகவல் அறிந்து சுற்றியுள்ள பல ஊர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தனர். ஆடி அமாவாசை நாளில் கடலில் நீராடுவது புண்ணியம், அதிலும் காஞ்சி மகானுடன் நீராடுவது பெரும்பேறு என்று எண்ணியபடி பெரும் கூட்டமாக கடற்கரைக்கு வந்திருந்தனர். வயதான மூதாட்டிகளும் ஆர்வத்துடன் பக்தியுடன் கரையில் காத்திருந்தனர். சுவாமிகள் கடற்கரைக்கு வந்தார். அவரை அனைவரும் நமஸ்கரித்தனர். நீராடுவதற்காக கடலில் இறங்கினார் பெரியவாள். அதைத் தொடர்ந்து மூதாட்டிகள் உட்பட எண்ணற்ற பக்தர்கள் பலரும் தபதபென கடலில் இறங்கினர். அவ்வளவுதான், மூதாட்டிகள் சிலரை அலை இழுத்துச் செல்ல பலரும் செய்வதறியாமல் தவித்து மருகினர். அப்போது ஆரவார அலைகளை பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று மூதாட்டிகளை இழுத்து வந்து கரையில் சேர்த்தார் ஒருவர். அவர் வேறு யாருமல்ல, பெரியவாள் உட்பட அனைவரையும் மதுபோதையில் ஏசினானே அந்த ஆசாமிதான். இவற்றை கவனித்த சுவாமிகள் மேனேஜரை பார்த்து மெல்ல புன்னகைத்தார். உடனே அவர் ஓடோடி வந்து பெரியவாளை நமஸ்கரித்தார். மகான்கள் தீர்க்கதரிசிகள். அவர்களது செயல்பாடுகளில் அவர்களின் ஒவ்வொரு பார்வையிலும் கூட ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மகான்களது ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அரஹர சங்கர என்னும் உயர் நாமம் தினமும் பாடியே இங்கு உயர்வோம், நாமும் ஜெய ஜெயசங்கர என்று இனியேனும் தினம் துதித்து வளர்வோம் மென்மேலும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.